السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய அன்றாட வாழ்விலும் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளங்களிலும் எழக்கூடிய கேள்விகளுக்கு சரியான தெளிவான பதிலை சொல்லக்கூடியதாக ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறார். எனவேதான் வேறு யாருமே நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியாத அளவிற்கு நாம் சந்தோஷமாக சொல்லுகிறோம், இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம். இப்படி மனிதனுக்கேற்ற மார்க்கமாக விளங்கக்கூடிய இந்த இஸ்லாம் எந்தெந்த விஷயங்களில் தனி மனிதன் சிறந்து விளங்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை விட்டு அவன் விலகி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழிகாட்டுதல்கள் வழங்குவது போன்று அவனுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு அவனுக்கு தீர்வு சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அதோடு சேர்த்து எது இவனுக்கு தேவை, எது இவனுக்கு தேவையில்லை, எதனோடு இவன் பயணிக்க வேண்டும், இப்படியெல்லாம் மிக தெளிவான சீரான வழிகாட்டுதல்களை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறது, பிறப்பு முதல் இறப்பு வரை. அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்வின் இன்றியமையா தேவைகளுள் ஒன்றாக திருமணத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. மற்றவர்களெல்லாம் திருமணம் மனிதனுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள், இஸ்லாம் அவசியம் என்று சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாம் திருமணத்தை அவசியம் என்று சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், மற்றவர்கள் இஸ்லாமிய கருத்திற்கு உடன்படுகிறார்கள் என்பதற்கு சாதகமான கருத்தாக, கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் கூட திருமணத்தை மறுப்பதில்லை. கடவுளே இல்லை என்கிற நாத்திக நிலைப்பாட்டிலே உள்ளவர்களும் திருமணத்தை அவசியம் என்பதில் ஒப்புக்கொண்டு அந்த கருத்து நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள். பல தெய்வ வழிபாட்டுடையவர்களும் திருமண விஷயத்திலே அது அவசியம், மனிதனுக்கு தேவை என்கிற கருத்திலே தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்தையெல்லாம் கடந்து இஸ்லாம் மிக தெளிவாக அழுத்தமாக மனிதனுடைய தேவையான அவசியங்களில் ஒன்று திருமணம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அது தொடர்பான சில செய்திகளையும், எது மனிதனுக்கு அவசியமோ அது விஷயத்தில் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு ஒழுக்கம்தான் அதை எளிதாக்குவது. அதை எளிதாக்குதல் என்றால் என்ன, அது பற்றின வாத பிரதிவாதங்கள் என்னென்ன, அதற்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளைத்தான் திருமறையும் திருமணமும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு மிக அவசியமான ஒரு தேவையாக திருமணம் விளங்குகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறது, எதையெல்லாம் மனிதன் அவசியம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ அந்த கட்டளைகளை போன்று திருமணம் தொடர்பாகவும் அல்லாஹ் திருக்குரானுடைய 24வது அத்தியாயம் 32வது வசனத்திலே கட்டளையிடுகிறான், உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு, அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் சரி அடிமை அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடிமை தானே, அவன் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு அடிமைகள் விஷயத்திலே கூட நீங்கள் கவனமற்று இருக்கக்கூடாது, அவர்களுக்கும் துணை இல்லாத நிலை இருக்கும் என்றால் திருமணம் செய்து வைக்க வேண்டியது அவசியம் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான் என்றால் அது மனிதனுக்கு எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இதனுடைய அவசியத்தை நம்மால் உணர முடியும். புகாரியில 5074 செய்தி, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் துறவரம் மேற்கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் எல்லாம் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கல. அப்போ திருமணம்ங்கிறது அவசியம், குடும்ப வாழ்க்கை என்பது அவசியம், துறவரத்தை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்துட்டாங்க. இதே போன்ற அன்பிற்குரியவர்களே, 5063 செய்தி புகாரியில பிரபலமான செய்தி, 3 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக நபிகளாருடைய மனைவியரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கேள்வி கேட்க வந்த இந்த மூவரும், நபிகளாருக்கு இந்த வணக்க வழிபாடுகள் போதும், ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நாமெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இவர்களாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நான் இனி இரவிலே தூங்கவே மாட்டேன், இரவு முழுக்க தொழுகையில ஈடுபடுவேன். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் பகல் முழுக்க இனி நோன்பாளியாகவே இருப்பேன். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் பெண்கள் விஷயத்தில் தேவையற்றவனாக ஆகிவிடப் போகிறேன், நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சுபவன். அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய நெருக்கம், இதுக்காகத்தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களை விட நான் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவன். சில நாட்களில் நோன்பு நோக்கிறேன், சில நாட்களில் நோன்பில்லாமலும் இருக்கிறேன். இரவின் சில பகுதிகளில் உறங்குகிறேன், சில பகுதிகளில் தொழுகிறேன். நானும் மனைவி மக்களோடு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிப்பவன் என்னை சேர்ந்தவனாகவே இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். மனைவி குடும்பம் இதுதான் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க அம்சமே தவிர, திருமணத்தை புறக்கணித்தல், திருமணம் கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்குள் வருதல், இதை இஸ்லாம் ஏற்கவில்லை. ஆக திருமணத்தை அவசியம் என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு புகாரியில 5137 ஹதீஸ்ல பார்க்கிறோம், விதவைகளுக்கு கூட மறுமணம் செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக ரீதியாக வலியுறுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏதோ ஒரு மூலம் கல்யாணம் ஆச்சு, வாழ்ந்தா, பிரிஞ்சிட்டா, இறந்துட்டான், போச்சு, அப்படி அல்ல. அவளுக்கும் தேவை இருக்கும், அவளும் தடம் புரண்டு விடாமல் இருக்க வேண்டும், தடுமாறி விடாமல் இருக்க வேண்டும், அவளுக்கும் அவளுக்குரிய ஹக் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த அளவிற்கு திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிமார்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில நடத்தி காட்டுகிறானோ அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவை என்பது பொருள். ஒவ்வொரு இறை தூதருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எதையெல்லாம் நடத்தி காட்டுகிறானோ அவை அனைத்துமே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவையானவை. அந்த அடிப்படையில் 13:38 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் அர்சல்னா ருஸுலன் மின் கபலிக்க வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ஜுர்ரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு முன் வந்த அத்துணை நபிமார்களுக்கும் மனைவியரும் இருந்தார்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள். திருமணம் தேவையில்லாத ஒண்ணுனா அல்லாஹ் முதலில் அதை நபிமார்களுடைய வாழ்க்கையை விட்டும் தடுத்திருப்பான், தவிர்ந்திருப்பான். எல்லா இறை தூதர்களுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு, பொண்டாட்டி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க அப்படிங்கறதுல கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன? ஒவ்வொரு மனிதனும் திருமணம் செய்வது அவசியம். சில பயான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஈசா அலை இஸ்லாமுக்கு கல்யாணமே ஆகல, மறுமை நாள்ல அல்லாஹ் கல்யாணம் நடத்தி வைப்பான், இப்படிலாம் கதை சொல்லுவாங்க. குரான்ல ஹதீஸ்ல அப்படி இல்லை. மாற்றமாக இந்த வசனம் 13:38 வசனத்திலிருந்து ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கு முன் வந்த அத்துணை நபிமார்களுக்கும் மனைவியர்களும் இருந்தார்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வந்தவங்க தானே. இந்த வசனத்தின்படி அவர்களுக்கும் திருமணம் ஆகி இருந்தது, பிள்ளைங்க இருந்தாங்க. அது எத்தனை பிள்ளைங்க, அவங்க மனைவி பேர் என்ன, அந்த விவரம்லாம் சொல்லப்படலை. அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ சொல்லாததை நாம் சொல்வதற்கு தயாராக இல்லை, ஆனால் திருமணம் நடந்தது என்பதற்கு இந்த வசனம் சான்று. அன்பானவர்களே, ஒட்டுமொத்த இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் நடத்தி காட்டி அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அவசியமான ஒன்று என்பதை நிரூபித்திருக்கிறார். ஏன் இது மனிதனுக்கு அவசியம்? இப்பதான் நம்ம விஷயத்தை விளங்கணும். எது மனிதனுக்கு அவசியமோ அது அவனுக்கு கிடைப்பதற்கு எளிமையானதாக இருக்க வேண்டும்.
மனிதன் வாழ்வதற்கு சுவாசம், காற்று அவசியம். ஒவ்வொரு மனிதனும் சுவாசிக்கிறதுக்காக மாதா மாதம் ஒரு பில்லை கட்டணுங்கிற ஒரு நிலை இருந்தால், எது நம் வாழ்க்கைக்கு அவசியமோ அது எளிமையாக நமக்கு கிடைக்கும் வகையில் தான் நல்லா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். சுவாசிப்பதற்கு காற்று அவசியம். ஒரு லிட்டர் ஆக்சிஜனை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு ரூபாய் கட்டினாதான் உங்களால் சுவாசிக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தால் வாழவே முடியாது. நீர் மனிதனுக்கு அவசியம். நாம நமக்கு தேவை மினரல் வாட்டர் தேவை, பியூரிஃபையர் வாட்டர் தேவைங்கிறதுக்காக செலவிடுகிறோமே தவிர தண்ணீர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவத்தில் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இது போன்று வாழ்க்கைக்கு தேவையான உணவு ஒரு சிறு முயற்சியிலே அது கிடைக்கிறது நமக்கு சுவையாக, உயர் ரகமாக, டெலிஷியஸ். அதனால் சில சிரமங்களை மேற்கொள்கிறோமே தவிர உணவு அடிப்படையான உணவு தேவை என்றால் ஒரு சிறு முயற்சியிலே அல்ல கிடைக்க செய்கிறான். இதனுடைய தாத்பரியம் என்ன? மனிதனுக்கு எது அவசியமோ அதை அல்லாஹ் எளிமையாக கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி தந்திருக்கிறான். அது அந்த வகையில் திருமணம் மனிதனுக்கு அவசியம் என்று இந்த அளவிற்கு குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட பிறகு அதை சிரமமான ஒன்றாக ஆக்கி விடுதல் என்பது அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எது மனிதனுக்கு அவசிய தேவையோ, இப்போ தங்கம் விலை கூடுது, தங்கம் இல்லாமல் வாழ முடியும், தேவைதானே தவிர தங்கம் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. பெட்ரோல் தேவை ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. எப்படி காற்று, நீர், இந்த இடத்துல தங்கமும் பெட்ரோலும் வைக்க முடியுமா? தண்ணீர் எந்த அளவிற்கு அவசியமோ, காற்று எந்த அளவிற்கு அவசியமோ அந்த அளவிற்கு தங்கம் அவசியம்னு யாராவது சொல்லுவோமா? தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. சாமானியர்களை பாதிக்கிறது விலை ஏறினால் அது ஒரு வகை, அது இல்லைன்னா வாழவே முடியாது அப்படி ஒரு நிலையில் இல்லை. ஆனால் திருமணம் என்பது அவசியம். திருமணம் என்பது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, அவனுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய, சந்ததிகளை பெருக்கக்கூடிய மிக அவசியமான ஒரு தேவை. அதை சிரமமாக காட்டுவதன் மூலமாக பல பாதிப்புகளை மனித சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சியாளர் ரூசோ சொல்லுகிறார், எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகிவிடுமோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிதாகிவிடும். அவர்களுக்குரிய, அவர்களுடைய உணர்வுகளுக்குரிய முறையான வடிகால் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு மாற்று வழிகளை தேடுவார்கள். இதுதான் யதார்த்தம். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பெரிய சிரமம் மேற்கொள்ள வேண்டும். அது நம்முடைய குடும்பத்திற்கு இயலாத ஒன்று. அதே நேரத்தில் எவ்வளவு காலம் பொறுத்திருப்பாள்? அன்பானவர்களே, எது மனிதனுக்கு அவசியமோ அது அவனுக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய ஏற்பாடு, இறைவனுடைய ஏற்பாடு. நாம் இறைவனுடைய ஏற்பாட்டில் தலையிட்டு அதை சிரமமானதாக ஆக்குவது என்பது ஆரோக்கியமான நிலை அல்ல. அது தொடர்பான விழிப்புணர்வும் நமக்கு தேவை இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அஹ்மது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய செய்தி 23388 ஹதீஸில் பார்க்கிறோம், இன்ன அலமன் நிகாஹி பரகத்தன் ஐசருஹு மூனா, எந்த திருமணம் குறைந்த செலவில் நடைபெறுகிறதோ அதுவே அல்லாஹுவின் அருள் பெற்ற திருமணம். இதில் ஒட்டுமொத்த திருமணம் சம்பந்தப்பட்ட இலக்கணங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டன. திருமணம்னா எப்படி நடக்கணும்? குறைந்த செலவில் நடக்க வேண்டும். எப்பொழுது செலவு குறைந்து விடுகிறதோ அப்பொழுது திருமணத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய அத்துணை அட்டூழியங்களும் விதாயத்துகளும் குறைந்துவிடும். நிச்சயதார்த்தம் என்கிற பெயரால், மாப்பிள்ள பார்க்கிற சடங்கு என்கிற பெயரால், பெண் பார்க்கிற சடங்கு என்கிற பெயரால், பூ வைக்கிறது, இதுக்கெல்லாம் தனித்தனியாக செலவுகள் ஆகிறது. செலவுகளை குறைத்தல் என்கிற ஒரு நிலை வந்துவிட்டாலே தேவையற்றவை படிப்படியாக குறைந்துவிடும். உங்களுடைய அறிவு ஒன்றை சொல்லுகிறது திருமணத்தை எளிமையாக நடத்துறதுனா என்ன? என்னுடைய அறிவு ஒன்றை சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய தூதருடைய அறிவுரை, குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணமே இறை அருள் பெற்ற திருமணம். அன்பிற்குரியவர்களே, இப்போ இது விஷயமாக நாம் யோசித்தால் திருமறையின் விளக்கமாக வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலால் திருமணம் எப்படி எளிமைப்படுத்தப்படுகிறது, செலவை குறைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அல்லாஹ் சொல்லுகிறான். திருமணத்துக்குன்னு உள்ள செலவு என்ன? ஒரு திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருக்கும் என்றால் இஸ்லாமியர்களுடைய திருமணம் வேறு, இஸ்லாமிய திருமணம் வேறு. விளங்குதுங்களா? இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய திருமணம் வேற, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் வேற. அதனால தான் இன்னைக்கு நிறைய குழப்பம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக
பல தபலீகி ஜமாத் பயான்களில் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னுடைய மூணு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் முஸ்லீம் ஆகலான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, அதனால் எங்கள் மதத்துடைய அடிப்படையிலே மூணு பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் இஸ்லாத்துக்கு வரலான்னு இருக்கிறேன். 90களில் பல தபலீக் பயான்களில் கேட்ட விஷயம். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் கல்யாணங்கிற பேரில் பல ஆடம்பரங்களை, பல வீண் விரயங்களை, பல அனாச்சாரங்களை, பல அட்டூழியங்களை அரங்கேற்றுவார்கள். பத்திரிகை அதற்கு இருக்கக்கூடிய சிரமம், பத்திரிகை வைக்கிறதுக்கு காரை பிடிச்சி ஊர் ஊராக போகிறது பொருளாதார செலவு மடி, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய மூணு பெண் மக்களுக்கும் திருமணத்தை முடிச்சுட்டு நான் இஸ்லாத்துக்கு வரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவர் சொன்னார். அது உண்மையோ பொய்யோ அது வேறு விஷயம், அதில் பாடம் கிடைக்கிறது என்பது உண்மை. எத்தனை அனாச்சாரங்கள், ஊருக்கு ஒரு கலாச்சாரம், மேலப்பாளையம் என்றால் அதற்கு ஒரு கலாச்சாரம், கீழக்கரை முஸ்லீம்கள் என்றால் அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம், பள்ளப்பட்டி என்றால் அதற்கு ஒரு கலாச்சாரம், கமுதி என்றால் அதற்கு ஒரு கலாச்சாரம். அன்பானவர்களே, அந்த திருமணம் நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய கௌரவத்தை, நம்முடைய கண்ணியத்தை மக்கள் மன்றத்திலே பறைசாற்றும் அளவிற்கு இருக்க வேண்டும். அதனால எவ்வளவு கடன்பட்டாவது செலவு செய்ய தயார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா? எங்க பொதுமக்களை விட்டுருவோம், நாங்களும் தௌஹீதுக்காரங்க தான். எப்படி இன்னைக்கு சொல்றது, ஒரு அது ஒரு நவீனமயமாக்கப்பட்டு விட்டது, ஃபேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, நாங்களும் தௌஹீது தான் அப்படி சொல்லிக்கிறத ஒரு கௌரவமாக நினைக்கக்கூடியவர்கள், உண்மையிலே நீங்க தௌஹீதா இருந்தா உங்க வீட்டு திருமணம் அப்படி நடக்குதா? அடுத்த கேள்வி முன்வைங்க, அதோட யாரிடத்திலும் அவர் தௌஹீதுன்னே சொல்ல மாட்டார். எத்தனை முயற்சி, எத்தனை மெனக்கெடுதல், என்னங்க தௌஹீது, நான் கூட தொப்பி இல்லாம தானே தொழுகிறேன், தொப்பி இல்லாம தொழுதா தௌஹீது? இன்னைக்கு அப்படி ஒரு நவீன கலாச்சாரம், மாடர்ன் தௌஹீத். கல்யாணத்துல மார்க்கம் இருக்காது, வீட்டு இறப்பு நிகழ்ச்சிகளில் மார்க்கம் முன்னிறுத்தப்படாது, குழந்தை பிறந்தால் அங்கே மார்க்கம் முன்னிறுத்தப்படாது, ஒரே ஒரு சௌகரியம், எல்லாரும் தொப்பி போடுறது இல்லை, இல்லை அங்கே தான் நாங்கள் கூட உங்கள் பள்ளியில் தாங்க தொழுவோம், அதனால தௌஹீத். அன்பானவர்களே, மற்ற விஷயங்களை விட இந்த திருமணத்தில் அவர்களுடைய சுய ரூபம் வெளிப்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறை அருள் வேண்டுமானால் செலவை குறைக்கணும். அன்பானவர்களே, இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு செலவு தான், ஒன்று மஹர், இன்னொன்று வலிமா. அது இஸ்லாமிய திருமணமாக இருக்கும் என்றால் அதில் இரண்டே இரண்டு செலவு, ஒன்று மஹருடைய செலவு, இரண்டாவது கல்யாணத்துக்காக மணமகன் கொடுக்கக்கூடிய வலிமா விருந்துடைய செலவு. மஹர் செலவை குறைக்க முடியுமா? அதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் அந்த மணப்பெண்ணுக்கு கொடுத்து விட்டான். அவர்கள் தங்க குவியலை கேட்டாலும் கொடுக்கணும், அந்த பெண் கேட்குற மகரை கொடுக்க முடியலையா, வேற பெண் தேடி மாப்பிள்ள தான் போகணும், நிலைமை தலைகீழாகி மாப்பிள்ளை கேட்குற வரதட்சணையை கொடுக்க முடியாம பெண் வேறு மாப்பிள்ளையை தேடக்கூடிய அவலம். இன்னும் சில இடங்கள்ல பதிவு தௌஹீது ரெஜிஸ்டர்ல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பெண் வீட்டிலிருந்து அத்தனை சீர் சீராட்டுகளும் எல்லாமே வந்து சேரும். எதெல்லாம் மார்க் கூடாதுன்னு சொல்லுதோ, மார்க் அடிப்படையில் கூடாது என்று சொல்லுகிறோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது என்ன, நபி வழி திருமணம்னு சொல்லிக்கிறது, அநியாய செலவுகள், ஆடம்பர செலவுகள் மறைமுகமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் தெளிவாக சொன்னார்கள், இறை அருள் வேண்டுமானால் செலவை குறைங்க. மகரில் செலவை குறைக்க முடியாது, அப்போ என்ன செய்யணும், அந்த விருந்தில் தான் செலவை குறைக்க வேண்டும். செலவை குறைக்கிறது அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள், அதாவது நீங்கள் உங்கள் பொருளாதாரத்துக்கு அது சின்ன செலவு பாய், எங்கள் பொருளாதாரத்துக்கு அது பெரிய, அப்படிலாம் வாத பிரதிவாதங்கள். குறைஞ்ச செலவுங்கிறது ஆளுக்கால் வித்தியாசப்படும், பொருளாதார நிலைக்கு ஏற்ப வித்தியாசப்படும். உங்களுக்கு எது பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு சிறுசு, அதனால் நான் 2000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதனால் நான் 3000 பேருக்கு விருந்து போடுறேன். அன்பானவர்களே, இதுவெல்லாம் சொல்பவர்களுக்கே தெரியும், நாம் சப்பை கட்டு கட்டுகிறோம், தவறுகளுக்கு முட்டு கொடுக்கிறோம், அநியாயத்துக்கு வக்காலத்து வாங்குகிறோம். ஒரு போலி கௌரவம், எல்லாருக்கும் மத்தியில் அவ்வளோ பெரிய மண்டபத்தில் அவ்வளோ பேருக்கு சோறை போட்டு கல்யாணம் நடத்தினார்ல அப்படின்னு பேசணும். நம்ம தெருவுலேயே அந்த மாதிரி கல்யாணம் நடக்கலைங்க, நம்ம முஹல்லாவிலேயே நடக்கலை, நம்ம ஊர்லேயே நடக்கலன்னு எல்லாரும் சொல்லணும். அங்கே இறை திருப்தி புறக்கணிக்கப்பட்டு மனித திருப்தி எதிர்பார்க்கப்படுகிறது, அதான அர்த்தம். அன்பானவர்களே, எளிமையான திருமணத்தில் தான் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது என்று வெறும் உபதேசம் மட்டும் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுறல, நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 371 செய்தி,
சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்ததற்காக அல்லாஹுடைய தூதர் கொடுத்த வலிமா என்ன தெரியுமா? ஒரு துணியை விரித்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் மாவு, சிறிதளவு நெய், அது மூணையும் அந்த துணியில் போடுறாங்க. அதை அப்படியே பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு, இதான்பா என்னுடைய வலிமா. உங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் கொடுக்கல, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறான். அதுவும் சிலர் மனது நோகும்படி வக்கில்லாதவன் தாங்க பேரிச்சம்பழம் கல்யாணம் பண்ணுவான், நாங்கள் என்ன அப்படி கதியத்தா போய் கிடக்குறோம், வார்த்தைகள்லேயே விஷம். வக்கத்தவன் தான் பேரிச்சம்பழம் கொடுத்து கல்யாணம் பண்ணுவான், நாங்கள் எப்படிப்பட்ட ஆள், வார்த்தைகளில் விஷம் தெளிக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்வாங்க. அல்லாஹுடைய தூதர் பேரிச்சம்பழம் மாவு நெய் போட்டு பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளை பிடிச்சி, இதுதான் என்னுடைய வலிமா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்ததற்காக கொடுத்த வலிமா. புகாரியில் 371 செய்தி. எந்த மனைவியரை மணந்தாங்கிறது சொல்லப்படலை, தகவல் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. புகாரியில் 5072 செய்தியில் பார்க்குறோம், 2 முத் அளவிற்கு கோதுமையை தான் நபிகளார் வலிமாவாக கொடுத்தார்கள். நம்ம கணக்கில் சொல்றதா இருந்தால் சுமார் 1 லிட்டர் அளவுக்கு கோதுமையாக எடுத்தோம்னா எவ்வளவு, அதுதான் வலிமா. அதே புகாரியில் 5071 ஹதீஸில் பார்க்குறோம், அனஸ் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்த பொழுது கொடுத்த வலிமாவை விட பெரிய வலிமா வேறு எப்பயுமே கொடுக்கல. ரசூலுல்லாஹ் கொடுத்த வலிமாவிலே டாப் அதுதான். என்னங்க கொடுத்தாங்க? 1 ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தாங்க. பெரிய வலிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமாவிலேயே பெரிய வலிமாவிருந்து 1 ஆடு அடுக்கப்பட்டுச்சு. நாம 1 ஆடுன்னு நாம கணக்கு பண்ணக்கூடாது. நல்ல பெரிய ஆடா இருந்தா 17 கிலோ தேரும், 17க்கு 17 போட்டா கூட, கிலோவுக்கு 5 பேருனா கூட 17 5 அப்படி கணக்கு பார்க்க கூட. 105 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? அரேபியர்களுக்கு இறைச்சி தான் உணவு, ரொட்டி வந்து சைடிஷ். அரேபியர்கள் இன்னைக்கும் தெரியும், வெளிநாடு தொடர்புள்ள மக்களுக்கு தெரியும், 1 ஆடு டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சா சாதாரணமாக 4 நபர்கள் சாப்பிட்டு தீர்த்து விடுவார்கள். இறைச்சி தான் அவர்களுக்கு உணவு, ரொட்டி துணை உணவு. அப்படி என்றால் 1 ஆட்டை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, அதுதான் டாப் வலிமான்னு சொன்னால் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதிகபட்சமான நபர்கள் எத்தனை பேர் அந்த வலிமாவிலே பங்கெடுத்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நாம் இந்த மார்க்க உபதேசங்களுக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர மனோ இச்சைக்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடக்கூடாது. வக்காலத்து வாங்கி பேசுறது, தப்புக்கு முட்டு கொடுக்கறது, இல்ல நீங்க சொல்ற மாதிரிலாம் பார்த்தா யாரையுமே கூப்பிட முடியாது. யாரை கூப்பிடணும்? நான் ஒருவரை நேசிக்கிறேன், ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஒருவரை மதிக்கிறேன், ஒருவர் எனக்கு உபகாரம் செய்தவர், அதனால் அவருக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த மதிப்பை, அந்த அன்பை, அந்த உபகாரத்தை, அந்த நன்றி உணர்வை என் வீட்டு கல்யாணத்துல தான் காட்டணுமா? அப்படி காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை என்றிருந்தால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டியிருப்பார்களே. அல்லாஹுடைய தூதர் மூலமாக நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்தது, அதனால் நாம் அவர்களுக்கு பெரிய நன்றி உபகாரம் உள்ளவர், நன்றி உள்ளவர்களாக நடக்கணும். அதை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய கல்யாணத்தில் அவங்கள கூப்பிட்டு கண்ணியப்படுத்தணும்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் நினைக்கல. ரசூலுல்லாவும் அதை ஒரு பொருட்டாகவே கருதல். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரசூலுல்லா மேல வச்சிருந்த நேசத்தை விட நானும் நீங்களும் நம்முடைய உற்றார் உறவினர் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் குறைவுதான். அதுல மாற்று கருத்தே கிடையாது, அல்லாஹ் சாட்சி. அந்த முகமதுவுக்காக அந்த தோழர்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்றானே, அந்த அன்பு வேறு தான். நாம நம்ம சுற்றத்தார் நட்பு வட்டாரங்கள் மேல வச்சிருக்க அன்பு வேறதான். இதை விட பன்மடங்கு உயர்ந்த அந்த அன்பை வெளிப்படுத்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறது தான் வழின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபும் சொல்லல, ரசூலுல்லாவும் அதை கண்டுகொள்ளல. நாம சொல்றோம், சொந்தக்காரங்களை விட்டுட்டு எப்படி கல்யாணம், நம்ம வீட்டுல 35 வருஷமா குடியிருக்கிறாரு அவரை விட்டுட்டு எப்படி கல்யாணம், அதனால கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலை. கலந்து கொள்பவர்களும் விருந்துக்கு அழைச்சா போகணும்னு பயான்லாம் கேட்டிருக்கிறஞ்சி, எந்த விருந்துக்கு? அது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விருந்தா, அனுமதிக்கப்படாத விருந்தா, அதையெல்லாம் பொருட்டு இல்லை. அங்கேதான் இஸ்லாம் வந்து நிற்கும். விருந்துக்கு கூப்பிட்டா போக சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்கல்ல, அதே ரசூல்லா தான் வரதட்சணை வாங்குறத எதிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா எங்கேயுமே போக முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கல்யாணத்துக்கே போக முடியாது. கல்யாணத்துக்கு போனியா மறுமையில முதல் கேள்வியா, விருந்தில் கலந்தியா? யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலையோ அவர் சொர்க்கம் போக முடியாது. அது என்ன கேள்வி தெரியுமா? யார் எத்தனை கல்யாணத்தில் கலந்தீங்க அப்படின்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா.
அன்பிற்குரியவர்களே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள்ல ஒண்ணு தான் மார்க்கத்தை விருப்பத்திற்கேற்றார் போன்று வளைப்பது. கலந்து கொள்பவர்களும் இப்படி வியாக்கியானம், செய்பவர் நடத்துபவர்களும் வியாக்கியானம். அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? நீங்க நினைக்கிறீங்க எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அதனால பெரிய விருந்து, அதனால தடர்வுடல் செலவுகள். 7:31 அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையா செய்யறது தான் சிறப்புன்னு சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமா செஞ்சா அங்க ஷிர்க் இல்ல, பிதத் இல்ல, ஆனாலும் செலவு பெரிய அளவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் நபிகளாருடைய வழிகாட்டுதலோடு ஒப்பிட்டால் அது வீண் விரயமா இல்லையா? 17:27 அல்லாஹ் பேசுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாதீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உடன் பிறப்புகள். நான் பெரிய ஆலிம்சாவுடைய தம்பி சந்தோஷப்படலாம், நான் என்ன எங்கள் அண்ணன் பெரிய டாக்டர் சந்தோஷப்படுவோம், நான் யார் தெரியும் இல்லை, சைத்தானுடைய உடன்பிறப்பு தான். மகிழ்ச்சியான விஷயமா இது? வீண் விரயம் செய்வதன் மூலம் நம்மை நாம் அப்படி அடையாளம் காட்டி விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வாத பிரதிவாதங்கள் கேள்வி, மண்டபத்தில் மண்டப கல்யாணங்களை தவிர்ப்போம். சிலருடைய பிரச்சாரம், கல்யாணம் மண்டபத்தில் நடக்குதா வீட்டில் நடக்குதாங்கிறது மேட்டரே இல்லைங்க, பெரிய செலவில் நடக்குதா எளிமையாக நடக்குதா? என்னுடைய நண்பர் மண்டபத்தை எனக்கு வாடகையே இல்லாமல் கொடுத்துட்டாரு, என்னுடைய மகளுக்கோ மகளுக்கோ நான் அங்கு எளிமையாக நபி வழியில் குறைந்த செலவில் திருமணம் நடத்துகிறேன், இது ஹராமா? வீட்டு வாசல்லையே லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தோரணங்கள் கட்டி மண்டபத்துக்கெல்லாம் இல்லைங்க, வீட்டில் தாங்க கல்யாணம் நடக்குது, பல லட்சம் ரூபாயில் மண்டபத்தில் நடக்குது, வெறும் 1000 ரூபாயில். இங்கே எங்கே நடக்குதுங்கிறது மேட்டர் அல்ல, எவ்வளவு செலவிடப்படுகிறது. ஹதீஸை அளவுகோலாக வைத்து நாம் இந்த விஷயத்தை சொல்லுகிறோம். என்னன்னா நீ சொல்லு, நான் நானாத்தான் இருப்பேன். கலந்து கொள்பவர்களும் சரி, இது போன்ற திருமணங்களை நடத்துபவர்களும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், 4:140 அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வயஸ்தஹதவு பிஹா, எங்கு அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுகிறதோ, எங்கு அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறதோ, அங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் அவர்களும் பாவத்தில் சமமானவர்கள்னு சொல்றான் அல்லாஹ். நான் வரதட்சணை கல்யாணம் நடத்தல, நான் ஆடம்பர கல்யாணம் நடத்தல, நான் கலந்துகிட்டேன். கலந்துட்டவனும் நடத்தினவனும் பாவத்தில் பங்காளி இந்த வசனத்தின்படி. இவ்வளவு சொல்லியும் சிலர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் என்ன நிலை? மார்க்கத்தை விட மனோ இச்சைக்கு முக்கியத்துவம். ஆசைப்படுறோம் போயிட்டு வந்துட்டோம், இது இதை போய் பெரிய தப்பா சொல்றீங்களே, இப்படி ஒரு வாதம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இதை வெறும் தப்புன்னு சொல்லல, ஷிர்க்னு சொல்றான் அல்லாஹ். இது என்னங்க ஷிர்க்கு? 25:43 அல்லாஹ் பேசுகிறான், அஃபராயித மணி தகத இலாஹு ஹவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃபராயித நபியே, நீங்க பாத்தீங்களா, மணி தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக கற்பனை செய்து கொண்டானே, அவனை நீங்கள் பார்த்தீர்களா? கடவுளுடைய வார்த்தைக்கு, அல்லாஹுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்படணுமோ அந்த மாதிரி மனோ இச்சையுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு தூண்டுதலுக்கு கட்டுப்பட்டுட்டான். அப்ப அல்லாஹுடைய இடத்தை மனோ இச்சைக்கு கொடுத்து விட்டான், அவன் அதன் மூலம் இணை வைத்து விட்டான். அஃபராயித மணி தகத இலாஹு ஹவா, நாம நினைக்கிறோம் ஆசைப்பட்டோமேனு செஞ்சோன்னு, ஆனா மார்க்கம் சொல்லுகிறது மனோ இச்சைக்கு நீ கடவுளுடைய ரப்புடைய இடத்த கொடுத்து சிறுக்கு வச்சிட்டப்பா. 25:43 எடுத்து பாருங்க அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயம், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் என்கிற ஒரு நிலை வருகிறதோ அவர்களால் மட்டுமே இது போன்ற முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விலக முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நன் மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.